ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நீங்கள் நானும் தப்பிச்சு ஜெபிக்கும்போது கர்த்தரமையான வசத்தை காண்பிப்பார். வாசிக்கிறேன் உபாகமம் புஸ்தகம் 30:3-2 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இறங்கி. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு இறங்குவார்னு பொருள். அவனுக்கு தேவனுக்கு பெயர் உண்டு இறக்கமுள்ள தேவன். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்கிற தேவன். பிதா என்று அவருக்கு பெயர். நீங்கள் அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜபம் பண்ணினால் அவர் இறங்கினால் உனக்கு அற்புதம், அவர் இறங்கினால் உனக்கு மாற்றம், அவர் இறங்கினால் உனக்கு விடுதலை, இறங்கினால் உனக்கு ஆசை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்திற்கு ஆண்டவர் இறங்கி விடுதல் கொடுத்தார், குருடனுக்கு இறங்கி ஆண்டு விடுதலை கொடுத்தார், குஷ்டரோகிக்கு இறங்கி ஆண்டு விடுதலை கொடுத்தார். நம்முடைய தேவன் இறங்கினால் விடுதலை, அற்புத சுகம், நன்மை உண்டாகும். பிரார்த்தனை செய்ய அன்பின் பரலோக தர்மியான கால நேரத்தில் நீ இறக்கமுள்ள தேவன் அப்பா. தேவநாயகத்துக்கு இறங்கி எழுதப்படுகிற நிகழ்ச்சி நீ இறங்கும்படி கெஞ்சு இறக்கத்தை வெளிப்படுத்தி நேமித்த சோதனுக்கு உதவி இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். God bless you.